பிக் பாஸோட ஃபினாலேயான முதல் நாள் நேற்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டணும் போச்சுங்க தன்னுடைய நோட்டா படத்துக்காக பப்ளிசிட்டிக்காக ட்ராஃபியோடு உள்ளே வந்தார் விஜய் தேவர் கொண்டா பிறகு கமல் சார் போட்டியாளர் நான்கு பேருக்கும் ஒரு சவால் எடுத்தார் இப்போ பத்து லட்சம் ஒரு பெட்டியில் உள்ளே வரும் அதை யாராவது ஒரு போட்டியாளர் எடுத்துகிட்டு விலகிடலான்னு சொன்னாரு ஐஸ்வர்யாவுக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடு போல ஆனால் மொத்த பரிசு தொகையிலேருந்து கழிக்கப்படணும் தனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க பிறகு நிறைய எல்லாம் உள்ளே வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மென்ஸே பண்ணாங்க அப்போவே தெரிஞ்சிடுச்சுங்க இவங்க போகும்போது யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு அதே மாதிரி அவங்க ஜனனி ஆயிர கூட்டிகிட்டு போயிட்டாங்க டான்ஸ் முடிஞ்சதும் ஜனனி இல்லைன்னு தெரிஞ்சதும் மூணு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க இதை மக்களோட மக்களாக திரையில் பார்த்துட்டு இருந்த மும்தாஸ் கண்ணீர் விட்டு அழுதாங்க பிறகு கமல் சாரோ மும்தாஸ் கிட்டே ஏன் அழுதுங்க அப்படின்னு கேட்டதற்கு கடைசி மூணாவது இடத்துல ஜனனி இருந்திருக்கணும் பிகாஸ் அவங்க முதல் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க மும்தாஸ் விஜயலட்சுமி சில நாட்கள் முன்னாடி தான் இந்த ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ மூணாவது இடத்துல இருக்கிறது யாருக்கும் ஏற்றுக்க முடியலனோ கம்பல்சரோ நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லினாரு ஜனனி வெளியேற்றம் பற்றி உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்